சினிமொழி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நேயர்களே, பரபரப்பான தகவல்கள் உங்களை இலவசமாக வந்து அடைய சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சினிமொழி சேனலை ஷேர் பண்ணுங்கள். நடிகையுடன் வாழ்ந்த பிக்பாஸ் நடிகர் நடிகை அபிராமி வெங்கடாச்சலம், இவர் அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இவர் மாடலாகவும் பணிபுரிகிறார். விளையாட்டு வீராங்கனை, சில படங்களில் நடித்திருக்கிற அபிராமி வெங்கடாச்சலத்தை சமீபத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நாமினேட் செய்தவர் அபிராமி வெங்கடாச்சலம். அபிராமி வெங்கடாச்சலம் என்னை நாமினேட் செய்ததற்கு காரணம், அபிராமி வெங்கடாச்சலத்துடன் நான் உறவில் இருந்தேன். சில நாட்கள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தோம். ஆனால் இருவரும் நண்பர்களாகவே பிரிந்து விட்டோம். ஆனால் இப்போது அபிராமி வெங்கடாச்சலம் என்ன செய்கிறார், எங்கிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு நாமினேட் செய்தவர் அபிராமி வெங்கடாச்சலம் என்று சொன்னார் பிக்பாஸ் நடிகர் நிரூப். பிக்பாஸ் நடிகர் நிரூப் யாஷிகா ஆனந்தின் முன்னாள் காதலர். யாஷிகா ஆனந்து தனக்கு வந்த வாய்ப்பைத்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நிரூப்புக்காக தியாகம் செய்தார். யாஷிகா ஆனந்தும் நிரூப்பும் மற்றும் சில பாய் ஃப்ரெண்டுகளும் சேர்ந்துதான் புதுவையிலிருந்து திரும்பி கொண்டிருந்தார்கள். வழியில் விபத்து ஏற்பட்டு யாஷிகா ஆனந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்போது வந்திருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் அபிராமி வெங்கடாச்சலத்துடன் நான் உறவில் இருந்தேன் என்ற திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கிறார் நிரூப் நடிகர். அண்ணாத்தே படத்தால் 2 பட வாய்ப்பை இழந்தேன். கீர்த்தி சுரேஷ் வருத்தமான தகவல். அண்ணாத்தே படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தங்கியாக நடித்தார் கீர்த்தி சுரேஷ். ரஜினிகாந்த் படத்துடன் நடிக்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் கீர்த்தி சுரேஷ். ஆனால் அந்த படத்தில் அவருக்கு தங்கியாகத்தான் நடித்தார் கீர்த்தி சுரேஷ். இதனால் பெரிய படங்கள் 2 தவற விட்டிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். ஷியாம் சிங்காராய், மீண்டும் சொல்கிறேன், ஷியாம் சிங்காராய் என்ற படத்தில் கீர்த்தி சுரேஷை நடிக்க கேட்டார்கள். அண்ணாத்தே படப்பிடியில் இருந்ததால் அவர் நடிக்க மறுத்துவிட்டார். அந்த படம் சூப்பர் ஹிட்டு. கீர்த்தி சுரேஷுக்கு பதிலாக சாய் பல்லவி அந்த படத்தில் நடித்திருந்தார். மணிரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வன் பிரம்மாண்டமான படத்திலும் கீர்த்தி சுரேஷுக்கு வாய்ப்பு வந்தது. அண்ணாத்தே படத்தில் நடித்து கொண்டிருந்ததால் பொன்னியின் செல்வன் படத்தையும் நிராகரித்தார் கீர்த்தி சுரேஷ். இதனால் இப்போது இந்த தகவலை வெளியிட்டு அண்ணாத்தே படத்தால் எனக்கு 2 பட வாய்ப்புகள் பறிபோனது, இதனால் வருத்தமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். கதாநாயகனாக நடித்ததால் 15 படங்களில் வாய்ப்பை இழந்தேன். சூரி, கண்ணீர் பேட்டி. வெற்றிமாறன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் விடுதலை படத்தில் சூரி கதையின் நாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் விஜய் சேதுபதி நடித்து கொண்டிருக்கிறார். விஜய் சேதுபதிக்கு அதிக காட்சிகளா, சூரிக்கு அதிக காட்சிகளா என்பதை நாம் இப்போது உறுதியாக கூற முடியாது. இந்த சூழ்நிலையில் விடுதலை படத்தில் நடித்ததால் 15 படங்களின் வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார் சூரி. 15 படங்களில் காமெடி வேடத்துக்கு நடிக்க சூரியை அழைத்தார்கள் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும். வெற்றிமாறன் படத்தில் நடித்து கொண்டிருந்த ஒரே காரணத்திற்காக 15 படங்களை இழந்திருக்கிறார் சூரி. இதை சமீபத்தில் வருத்தமாக பத்திரிகையாளரிடம் தெரிவித்தார் நடிகர் சூரி. 1 லாபம் வருகிறது என்று சொன்னால் இன்னொரு நட்டத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் சூரி, டோன்ட் ஒரி. கஸ்தூரி கர்ப்பமாக இருக்கிறாரா? சமீபத்தில் வலைதளத்தில் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படத்தை நடிகை கஸ்தூரி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். வலைதளத்தில் கஸ்தூரி கர்ப்பமாக இருக்கிறீர்களா என்று ரசிகர்கள் கேள்விக்கணைகளை தொகுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? மிஸ்டர் பிரெக்னன்ட் என்ற படத்தில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார் கஸ்தூரி. அந்த படத்தின் காட்சியைத்தான், அந்த படத்தின் புகைப்படத்தை தான் வெளியிட்டிருக்கிறார் கஸ்தூரி. 2000 ஆண்டு கே ரவிக்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ரவிக்குமார் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார். ரவிக்குமாருக்கும் கஸ்தூரிக்கும் 1 மகனும் மகளும் இருக்கிறார்கள். மகனும் மகளும் கணவருடன் இருக்கிறார்கள். கஸ்தூரி தனியாக சென்னையில் இருக்கிறார். டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஸ்தூரி எப்படி கர்ப்பமாக முடியும்? கர்ப்பமாக முடியாது. மிஸ்டர் பிரகனன் படத்தில் கஸ்தூரியின் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை
பரபரப்புக்குள்ளாக்கி வருகிறார் கஸ்தூரி. பீஸ்ட் படத்தின் அப்டேட்ஸ். விஜய் நடித்து அடுத்து வெளிவரும் படம் பீஸ்ட் சன் பிக்சர்ஸ் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்ச் கடைசி வாரம் அல்லது ஏப்ரல் 14 தேதி பீஸ்ட் படம் வெளிவருகிறது. விஜய் இந்த படத்தில் இராணுவ வீரனாக நடித்திருக்கிறார். செல்வராகவன் வில்லனுக்கும் மேலே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் பீஸ்ட் படத்தில். எப்படி மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி விஜயை விட அதிகமான காட்சிகளில் நடித்திருந்தாரோ அதே போல இந்த படத்திலும் வித்தியாசமான புதுமையான வேடத்தில் நடித்திருக்கிற செல்வராகவனுக்கு பீஸ்ட் படத்தில் காட்சிகள் அதிகம். இந்த படத்தில் சூப்பரான ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற ஒரு நடன காட்சியில் சூப்பராக நடனமாடியிருக்கிறார் விஜய். இந்த நடன காட்சியை அமைத்தவர் டான்ஸ் மாஸ்டர் ஜானி. பீஸ்ட் படத்தில் இயக்குனர் செல்வராகவன் வெறும் வில்லன் அல்ல, வில்லன்களுக்கே வழிநடத்துகிற ஒரு பிரபல அரசியல்வாதியாக நடித்திருக்கிறார் செல்வராகவன். பாலாவால் கண் வழியால் துடிக்கும் நடிகை. ஜே ஜே என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை பூஜா. அதற்கப்புறம் 4-5 படங்களில் நடித்தார். நான் கடவுள் என்ற படத்தை பாலா இயக்கியிருந்தார். அந்த படத்தில் முக்கியமான வேடம் நடிகை பூஜாவுக்கு. அந்த படத்தில் பூனை கண் மாதிரி தெரிய வேண்டும் என்பதற்காக கண்ணுக்குள் லென்ஸ் பொருத்தி கொண்டு நடித்தார் பூஜா. எதிரே நடப்பது எதுவுமே தெரியாது. உதவி இயக்குநர்கள் சொன்னபடி பாலாவின் வழிகாட்டுதலின்படி நடித்தார். ஆனால் அந்த லென்ஸை போடும் போதும் கழட்டும் போதும் தினமும் மரண அவஸ்தையில் அவதிப்பட்டிருக்கிறார் பூஜா. கிட்டத்தட்ட 50 நாட்கள் அந்த லென்ஸை போட்டுக்கொண்டு வலியை தாங்கி நடித்த பூஜாவுக்கு அந்த கண்வலி நிரந்தரமாகிவிட்டது. நான் கடவுள் வெளிவந்து பல ஆண்டுகளாகியும் இப்போதும் கண்வலியிலிருந்து மீளவில்லை பூஜா. இதனை வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார் பூஜா. நான் கடவுள் படத்தில் நான் லென்ஸ் போட்டு நடித்தேன். இப்போது அந்த வலியை இன்னமும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், வலியால் அவசிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க சொன்னார் பூஜா. இதற்கெல்லாம் காரணம் இயக்குனர் பாலா என்றும் தெரிவித்தார் நடிகை பூஜா. நடிகர் மணிகண்டனும் இயக்குனரானார். ஜெய் பீம், சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆகிய படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தவர் மணிகண்டன். இவர் இப்போது ஒரு யதார்த்தமான ஒரு குறும்படத்தை தயாரித்துகிறார். அந்த படத்தின் பெயர் நான் எழுதும் சுயசரிதம். ஒரு வயதான கிழவன் ஒரு இளைஞனை சந்திக்கிறார். இளைஞனை சந்தித்த பிறகு அந்த முதியவரின் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களைத்தான் யதார்த்தமாக நான் எழுதும் சுயசரிதம் படத்தில் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார் நடிகர் மணிகண்டன். இந்த படம் ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கிறது. டெல்லி கணேஷ், மணிகண்டன், மிர்ச்சி விஜய், ஆர்ஜே சிவசங்கரி உள்ளிட்ட டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். நடிகர் மணிகண்டன் விரைவில் ஒரு முழுநீட திரைப்படத்தை இயக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நடிகர் மணிகண்டனுக்குள் ஒரு புத்திசாலித்தனமான விவரம் தெரிந்த இயக்குனர் இருப்பதை நான் எழுதும் சுயசரிதம் படம் நிரூபித்திருக்கிறது. நடிகர் ராம்சரணின் மனைவியின் சர்ச்சைக்குரிய பதிவு. நடிகர் ராம் சரண், இவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியின் மகன். இவர் நடித்த பல படங்கள் தெலுங்கில் சூப்பர் ஹிட். சமீபத்தில் RRR படத்திலும் ராம் சரண் நடித்திருக்கிறார். இவர் உபாசனா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ராம்சரனின் மனைவி உபாசனா அடிக்கடி சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிடுவார். குடியரசு தினத்தன்று கன்னியாகுமரியில் உள்ள கோயில் ஒன்றில் குடும்பத்தோடு உட்கார்ந்திருப்பதாக ஒரு படத்தை போட்டது இந்துக்களுக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவில் கலசத்தின் மேல் ஒரு குடும்பத்தினர் உட்கார்ந்திருந்தால் அது கோவிலை அவமானப்படுத்துவதாகவும் இந்து மதத்தை இழிவுபடுத்துவதாகவும் என்று இந்து மதத்தினர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கண்டனம் தொடர்ந்து வந்தபோதிலும் அந்த பதிவை நீக்க மறுத்து வருகிறார் உபாசனா, ராம் சரணின் மனைவி. கிரிக்கெட் வீரரை காதலிக்கிறாரா ஜான்வி கபூர்? நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் இப்போது பல இந்தி படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு படத்தில் அவருக்கு ஜோடியாக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் நடிக்கிறார். படத்தில் ஜான்வி கபூர் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக நடிக்கிறார். தினேஷ் கார்த்திக் ஜான்வி கபூருக்கு கிரிக்கெட் பயிற்சியாளராக நடிக்கிறார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் மகி என்ற இந்தி படத்தில் தினேஷ் கார்த்திக் ஜான்வி கபூர் நெருக்கமாக இருந்த போட்டோக்கள் சமூக வலைதளத்தில் வலம் வருகின்றன. இதன் காரணமாக தினேஷ் கார்த்திக்குடன்
ஜான்வி கபூர் நெருக்கமாக இருக்கிறாரா என்ற கேள்வியும் பரவலாக எழுந்து வருகிறது. நீச்சலுடைய படங்களை வெளியிட்டார் ஹன்சிகா முத்வானி. மை நேம் இஸ் ஸ்ருதி என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஹன்சிகா முத்வானி. இந்த படத்தில் இடம்பெறும் நீச்சலுடைய காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார் ஹன்சிகா முத்வானி. ஹன்சிகா முத்வானி சிம்பு நடித்த மகா என்ற திரைப்படம் விரைவில் தியேட்டர்களில் வெளியாக இருக்கிறது. நீ மோசமான டீனேஜ் பாய் காதலன் குறித்து பிரியா பவானி சங்கர் கருத்து. கல்லூரி நண்பர் ராஜவேல் என்பவரை கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வருகிறார் நடிகை பிரியா பவானி சங்கர். அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள சமூக வலைதள கருத்தில் தன்னுடைய காதலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நீ மோசமான டீனேஜ் பாய் என்று வர்ணித்திருக்கிறார் தன்னுடைய காதலன் ராஜவேலை பிரியா பவானி சங்கர். நேர்களே, பரபரப்பான தகவல்கள் உங்களை இலவசமாக வந்து அடைய சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சினிமொழி சேனலை ஷேர் பண்ணுங்கள். சினிமொழி சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.